ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு பால்நாச்சிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அட்டகாசமான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். என்னன்னா நிலக்கடலை சட்னி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சட்னி, வித்தியாசமான சட்னி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிலக்கடலை சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பயங்கர சூப்பராக இருக்கும். இப்போ அதை ஒன் பை ஒன் தாளிப்பு எப்படிங்கிறத பார்த்துடலாம். வதக்கிட்டு நம்ம மெதுவாக இதை அரைக்கணும். வாங்க இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆஸ் யூஷுவல் சட்னிக்கு முதல்ல தாளிப்புக்கு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடுகு யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, ஆனால் இது வதக்கி அரைக்கும் போது கடுகை முதல் சேர்த்தோம்னா கசப்பு வந்துடும். ஸோ அதனால் அதை அப்புறம் சேர்த்துக்கலாம். முதல்ல உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், லேசாக இந்த கோல்டன் ப்ரௌன் வந்துட்டோம், வந்ததும் அடுத்தாப்பில் கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டு மல்லி ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு அதை தொடர்ந்து நாலு வரமிளகாய் போடுறேன். ஒன் பை ஒன் இனிமேல் வரிசையாக போட்டுடலாம். நல்லா வாசமாக இருக்குது. இப்போவே நீங்கள் இந்த மல்லி சீரகம் வரமிளகாலாம் சேர்த்து வதக்கும் போது ஒரு பயங்கர வாசம் இருக்கும். அதனை தொடர்ந்து மூணு பல் பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி சும்மா ரஃப்பாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அரைக்கப்பு, நான் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன், அரைக்கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், துருவல் தேங்காய். அதுக்கு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி தான் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வெட்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை, லேசாக வதங்கிடட்டும். புளியை ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அரையும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியை, அந்த புளி ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இதில் தாளிப்பில் சேர்த்துறாமல் புளியையும் வச்சாச்சு. இப்போது வறுத்த கடலை தோல் உரித்து வச்சுருக்கேன், நிலக்கடலை பருப்பு இது அரைக்கப்ப எடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பரான சட்னி. நம்ம யூஸ்வலாக மிளகாய் சட்னியும் தேங்காய் சட்னியுமே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிடுவோம். ஸோ செய்கிறதும் ஈஸி, மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே. நம்ம மிளகாய் சட்னி தேங்காய் சட்னிக்கு என்ன டைம் எடுக்குமோ அதே டைம் தான் இதுக்கும் எடுக்க போகுது. இப்போ அரைக்கப்பு நிலக்கடலை சொன்னேன் இல்லையா, அதே அரைக்கப்பு துருவன தேங்காய். நீங்கள் சில்லாக எடுத்து வச்சுருந்தாலும் ஓகே, நான் துருவி வச்சுருக்கேன். சில்லும் தேங்காய் சில்லாவும் நீங்கள் போடலாம். இதே மெஷர்மெண்ட், அரைக்கப்புக்கு அரைக்கப்பு. இப்போது உப்பு தேவையான அளவு வச்சு போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கறது நல்லது, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். பெருங்காயமும் இதிலே வச்சிடலாம். இதில் வச்சாலும் சரி, இல்லை நான் திரும்பியும் கடுகு உளுந்த பருப்பு தாளிப்போம் இல்லையா, அப்போ போட்டாலும் சரி. நான் இப்போவே சேர்த்துட்டேன். லேசாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம இதை ஆற விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு சர்விங்க்கு. பாருங்கள் கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த மல்லியோடைய வாசம், நிலக்கடலையோட வாசம். இன்னொன்று, நிலக்கடலை பயங்கர ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ மிச்ச சட்னிக்கு நீங்கள் இந்த நிலக்கடலை சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணது ரொம்ப பெட்டர். ஃபைனலாக நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை தாளித்து மேலே கொட்டிட்டு அது இன்னும் வாசமாக இருக்கும். இன்னொன்று, நம்ம சட்னியோடு எப்பயுமே அந்த உளுந்தம்பருப்பு வாயில் நமக்கு கடிபடையலை, அது ஒரு டேஸ்ட்டு. இந்த நிலக்கடலை சட்னியை பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வருதுங்கிற ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.